காலேஜில் படிக்கிற 5 பசங்க அவங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க கலந்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த கதையில் பார்ப்போம். கல்ச்சுரலுக்கு எதாவது பண்ணுண்டா? அப்போ பாட்டு பாடலாமா? தொண்டை சரியில்லை, தொண்டை சரியில்லை. அப்போ டான்ஸ் ஆடலாமா? முட்டி சரியில்லை, முட்டி சரியில்லை. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாமா? இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பேய் படம் தான், எடுக்கலாமா? அப்பா அதில் நீ தான் பேய். போடு மச்சான், போடு மச்சான், சூப்பர்ரா. டேய், ஜாலியாக ஒரு காமெடி படம் எடுக்கலாம்டா. நம்ம எடுக்கிற படமே காமெடியாக தான் இருக்க போகுது. டேய் டேய், போடுறா போடுறா போடுறா. இல்லை, ஒரு காமெடி மச்சான், இதெல்லாம் செட் ஆகாதரா. யோசிச்சு ஒரு நல்ல படமாக எடுக்கலாம். ஏய், நாங்க ரெடிடா. நாங்களும் ரெடிடா. நல்லா கேட்டுக்கோ, இது ஒரு விவசாய கதை. விவசாய கதையா? பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. என் உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. கத்தி போடலாம் இல்ல. வறுமையை வரமாக வேண்டி வந்தாலும் வாழ்க்கையை இதமாக வாழ்கிறார்கள் விவசாயிகள். ஆனால் அந்த விவசாயிகளை சக மனிதர்களாக நாம் பார்க்கிறோம். இது இங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி அவமானங்கள் விவசாயிகளுக்கு பல இடங்களில் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்படி விவசாயத்தை பத்தி ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜ் சொல்றோம். சரி, எங்க கதையை கேளு. இது ஒரு பியூட்டிஃபுல் டிசாஸ்டர் கதை. லவ் கதை தானே? லவ் கதைலாம் இல்லை இது. அப்பா அப்பா, என்னடா மனித நேம்னா என்னப்பா? எதுக்கு? ஏன்னா ஸ்கூல்ல கட்டுரை போட்டிப்பா. மனிதநேயம்னா எந்தவித ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் மக்களுக்கு உதவுறதுக்கு பேர் தான் மனிதநேயம். தம்பி ஐயா, காசு இல்லைங்கய்யா, கொஞ்சம் தண்ணி தாங்கய்யா. இது என்ன உங்க அப்பா மட்டும் தனியா? காசு கொடுத்து எடுத்துக்கடா. நம்ம அப்பாவுமா? இப்படி ஒரு மனிதநேய கதையை தான் நம்ம சொல்றோம். என்ன மச்சா, யாருமே காணோம்? அப்ப இந்த வருஷம் கல்ச்சுரல்ஸ் போடு போடு. உலகத்துல மனுஷனை படிச்சவன் கடவுள், ஆனா அந்த கடவுளுக்கே பிடிச்சவன் விவசாயி. விவசாயி கையில உள்ள சேர மட்டும் நான் விரும்புறதில்லை, ஆனா உழைப்புல வந்து சோறுக்கு மட்டும் ஆசைப்படுறது ஏன்? மனிதநேயம் சமூக வலைத்தளங்களில் பொங்கி வழியும் நேயத்தை சிறிதேனும் தெருக்களில் பார்த்ததுண்டா? ஹியூமானிட்டி இஸ் நாட் தி பெஸ்ட் குவாலிட்டி, இட்ஸ் எ பேசிக் குவாலிட்டி. விவநேயம் என்றால் விவசாயத்துடன் கலந்த மனிதநேயம். நன்றி.